ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் எந்த சிபி கூட எந்த கிராஃபிக்ஸ் கார்டு பேர் பண்ணலாம், எந்த கிராஃபிக்ஸ் கார்டு கூட எந்த சிபி பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட்னா, பிசிபிளில் பாட்டில் நெக்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பாட்டில் நெக்குங்கிறது, நம்ம இப்போ ஒரு ஹையன் சிபி வச்சுருக்கோம், அது கூட ஒரு லோ எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணோம்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டோட யூசேஜ் ஈஸியாக 100% ஆகிடும். நம்மளோட சிபியூ ஹையன், ஸோ அதோட யூசேஜ் 30%, 40% அதிலே ஸ்டக் ஆகிடும். நம்மளால் சிபியோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. இதுதான் பாட்டில் நெக்னு சொல்லுவாங்க. இதுவே கிராஃபிக்ஸ் கார்டு சைடில் வந்தோம்னா இதே சேம் தான். நம்ம ஒரு ஹையண்டான கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்கோம், ஆனால் நம்ம பேர் பண்ணுற சிபியூ ஒரு லோ எண்ட் சிபியூ. இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, சிபியோட யூசேஜ் ஈஸியாக 100% போயிடும், ஆனால் ஜிபியோட யூசேஜ் 30%, 40% இருக்கும். இது கிராஃபிக்ஸ் கார்டு பாட்டில்நெக். இதனால நம்மளால் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு பிசி பில்ட் பண்ணும்போது நம்ம கிராஃபிக்ஸ் கார்டாக இருந்தாலும் சரி, சிபியூ இருந்தாலும் சரி, ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் பிசி பில்ட் பண்ணும்போது இந்த பாட்டில்நெக் வராமல் பிசி பில்ட் பண்ணணும். நாம இப்போ கேமிங் பண்ணுறோம்னா நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸை ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு சிபி இருந்தாலே போதும். ரொம்ப ஹையன் சிபி தேவையில்லை. அதே உங்ககிட்ட நிறைய பட்ஜெட் இருக்குது, அன்லிமிட்டட் பட்ஜெட்னா நீங்கள் தாராளமாக இருக்கிற ஹையன் சிபி ஜிபி போகலாம். மற்றபடி கொஞ்சம் பட்ஜெட்டெல்லாம் பார்த்து பில்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியாவாக இருக்கும். ஸோ நான் இங்கே ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே உங்களோட கேமிங் பிசிபிலிட்டிக்கு எந்த மாதிரி சிபி ஜிபி காம்போ சூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல ஒரு லோ எண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு 5000-6000 பட்ஜெட்டில் ஒரு சிபி சூஸ் பண்ணி பிசிபில் பண்ண போனீங்கன்னா, அந்த பட்ஜெட்டில் i3-1000F இருக்குது. அதாவது i3-ஓட 10th gen. இந்த 10th gen கூட நீங்கள் மினிமமாக AMD சைடில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு பேர் பண்ணுறீங்கன்னா AMDயோட RX 570 சூஸ் பண்ணலாம். NVIDIA சைடில் போகிறீங்கன்னா GTX 970 சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டுமே மினிமமாக நீங்கள் பேர் பண்ணலாம். இதுக்கு கீழே போனீங்கன்னா பாட்டில்நெக் ஆகிடும். மேக்ஸிமமாக எந்த ஜிபி பேர் பண்ணலாம்னா, இது கூட AMDயோட RX 6600 சூஸ் பண்ணலாம். NVIDIA சைடில் போகிறீங்கன்னா RTX 2070 சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமமாக இந்த சிபி கூட இந்த கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணுங்கள், இதுக்கு மேலே சூஸ் பண்ணலாம் நீங்கள். அப்போ நம்ம ஒரு 10000 பட்ஜெட்டில் ஒரு சிபி சூஸ் பண்ணலாம். 10000 பட்ஜெட்னாலே பெஸ்டான சிபியு i3-1200F தான். அதாவது இன்டலோட 12th gen சிபியு. ஸோ இது கூட நீங்கள் மினிமமாக AMD சைடில் போனீங்கன்னா AMDயோட 6600 பேர் பண்ணலாம். NVIDIA சைடு போனீங்கன்னா மினிமமாக RTX 3050 பேர் பண்ணுங்கள். மேக்ஸிமமாக நீங்கள் AMD சைடு போனீங்கன்னா AMDயோட RX 6700 XT வரைக்கும் சூஸ் பண்ணலாம். NVIDIA சைடில் RTX 3060 Ti வரைக்குமே சூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே சூஸ் பண்ணால் பாட்டில் நெக் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா ஒரு நெக்ஸ்ட் பட்ஜெட் போனோம்னா ஒரு 15000-16000 அந்த மாதிரினா AMD சைடில் 5600X இருக்குது. அதுவே இன்டெல் சைடில் i3-12400F இருக்குது. i3-12th gen இது கூட நம்ம மினிமமாக AMD சைடில் RX 6600 சூஸ் பண்ணலாம். அதுவே NVIDIA சைடு போகிறோம்னா RTX 3050 மினிமமாக சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமமாக போகிறோம்னா AMD சைடில் 6900XT வரைக்குமே சூஸ் பண்ணலாம். NVIDIA சைடில் RTX 3080 12GB வரைக்குமே பேர் பண்ணலாம். அப்புறமா 20000 மேலே நெக்ஸ்ட் பட்ஜெட் போனோம்னா AMD சைடில் 5700X இருக்குது. அதுவே இன்டெல் சைடில் i5-12600K இருக்குது. i7-12700F இருக்குது. இது ஒரு ஹையன் சிபிஎஸ் தான். இது கூட நாம மினிமமாக எந்த ஜிபியூலாம் பேர் பண்ணலாம்னு பார்த்தா AMD சைடில் AMDயோட 6800 சூஸ் பண்ணலாம். அதுவே NVIDIA சைடில் RTX 3070 சூஸ் பண்ணலாம். இது கூட பேர் பண்ணக்கூடிய மினிமமான ஜிபிஎஸ் தான். மேக்ஸிமமாக அதிகப்படியாக நம்ம எந்த ஜிபியூ பேர் பண்ணலாம்னு பார்த்தா இந்த சிபிஎஸ் கூட நம்ம எந்த ஜிபி வேணாலும் பேர் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. டாப் அண்ட் ஜிபிஎஸ் பேர் பண்ணாலுமே இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம கேமிங் எல்லாம் ஈஸியாக பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு அல்ட்ரா ஹையன் சிபியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு 30000 பட்ஜெட்டுக்கு மேலே எல்லாம் போனோம்னா இங்கே AMD சைடில் 5800X 3D இருக்கு. அதுவே இன்டெல் சைடில் i9-12900K, i9-12900KS இந்த மாதிரி ரொம்ப ஹையண்டான சிபியூஸ் இருக்கு. இது கூட நாம மினிமமாக எந்த கிராஃபிக்ஸ் கார்டு பேர் பண்ணலாம்னு பார்த்தா AMD சைடில் RX 6950 XT பேர் பண்ணலாம். மினிமமாக இந்த ஜிபியூ பேர் பண்ணுங்கள். அப்புறமா இன்டெல் சைடில் பார்த்தோம்னா மினிமமாக RTX 3090 சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஹை எண்டாக எந்த கிராஃபிக்ஸ் கார்டு பேர் பண்ணணும், அதாவது மேக்ஸிமம் எந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் போகலான்னு பார்த்தா
அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. இந்த ஹையன் சிபிஸால எந்த கிராபிக்ஸ் கார்டையுமே, அதாவது இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இருக்க எல்லா கிராபிக்ஸ் கார்டையுமே எந்த பிரச்சனையும் இல்லாம இதால ஹேண்டில் பண்ண முடியும். எந்த விதத்திலயுமே பாட்டில் நிக்காது. அப்புறமா நான் இப்ப சொன்ன எல்லாமே கேமிங்காக மட்டும்தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே டிஃபரெண்ட் டிஃபரெண்டான சிபிஜிபிஸ் காம்போஸ் இருக்கு. நீங்க எப்பவுமே பேலன்ஸ்டான ஒரு சிபிஜிபி தான் உங்க பிசி பில்டுக்கு சூஸ் பண்ணும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதுக்கு மேல ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன்.